ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மண் பேசுகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தேதி ஆக்சுவலாக 13 ஸோ திங்கக்கிழமை. மார்க்கெட் எப்படி ஆச்சு என்ன ஆச்சு, ஏன்னா ஃப்ரைடே வேறு லீவில், ஸோ அதனால் என்ன ஆச்சுன்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க நம்ம டேரக்டாக வீடியோ போகலாம். ஆக்சுவலாக நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 15 ஃப்ளாட்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 2 நெகட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி மூவ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஆக்சுவலாக காலையில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட், ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி சடனாக வந்து டவுன் ஆச்சு. பாருங்கள், டவுன் ஆகிட்டோட திருப்பி வந்து லைட்டாக மூமெண்ட் கொடுத்து திருப்பி வந்து திருப்பி மேலே போயிட்டு திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றி இருந்துச்சு மார்க்கெட் கரெக்டாக. ஸோ நான் நினச்சேன், பட் ஆனால் கீழே வருவோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் அந்தளவுக்கு கீழே வரல, ரொம்ப வந்து புஷ் பேக் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு இருக்காங்க மார்க்கெட்டை. எதுக்குன்னு தெரியல, சடனாக சம் பர்பஸ்க்காக கீழே விழுகாமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா மேபி கீழே வந்தால் 17,000 ப்ரோக் பண்ணிடும், ப்ரோக் ஆச்சுன்னா வந்து இன்னும் ஃபாலோ ஆகிறது பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றதுக்காக கீழே இறங்க விடாமல் அப்படியே ஸ்டெபிளாக பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பண்ணுறாங்கிறது தெரியல. பட் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ 1 ஹவர் கண்டிப்பாக பார்க்கும்போது, யா ஒரு நிமிஷம், யா 1 ஹவர் கண்டியில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கன்சல்டேஷன் மோட்ல தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப இதாக இல்லை, ஆனால் இந்த இதை அப்படியே ஃபாலோ பண்ணும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம இங்கேருந்து இந்த ரேஞ்ச் போயிட்டு திருப்பி இந்த ரேஞ்ச் வந்துச்சு, திருப்பி இந்த ரேஞ்ச் போயிட்டு திருப்பி இந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு. இந்த ரேஞ்சிலேருந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக இந்த ரேஞ்ச் தான் போகுது மார்க்கெட் அப்படின்னு. ஆனால் இது எப்போ ஒன்ஸ் இதாகனா இந்த இடத்த பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போகும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு டவுன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் 250 பிலோ வந்து க்ளோஸ் வச்சால் மட்டும்தான் டவுன் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம பயவிடாமல் பையில் இருக்கலாம். 250 க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பையிலேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் நம்ம வந்து மார்க்கெட் அவாய்ட் பண்ணுறதோ இல்லை செல்லிங் இருக்கிறதுக்கோ பாசிபிலிட்டி இருக்குது, ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, பட் ஆனால் 250 ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 400 இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் 400 மேலே க்ளோஸ் வச்சுன்னா கண்டிப்பாக க்ளோஸ் வச்சுட்டு பையிங் போகலாம். கன்ஃபார்ம் இப்பயும் பையில் இருக்கலாம், கீழே இறங்காது. மேபி இருந்தாலும் கொஞ்சம் அக்ரஸிவாக பண்ண விரும்பல நான் வெயிட் பண்ணி பண்ணுறேன் அப்படின்றவங்க 470,400 க்ராஸ் பண்ணுண்டு உள்ள என்ட்ராகிறது ரொம்ப பெட்டர். ஓகேங்களா, அதே மாதிரி செல்லிங் என்ட்ராகிறது 250 கிலோ பிரேக் பண்ணிச்சு 1 ஹவர் கண்டியில் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ராகிறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, இது நிஃப்டியோட கண்டிஷன். பேங்க் நிஃப்டி சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நினச்சிருக்கேன். பட் ஆனால் பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு நிற்க வச்சு வேணுமே வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க கண்டினியூஸாக. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இப்போதைக்கு இல்லை. பட் ஆனால் கண்டிப்பாக 2 நாள் இல்லை 3 நாள் மட்டும் போகுது பேங்க் நிஃப்டிக்கு. 1 நாள் 600 பாயிண்ட், 1 நாள் 800 பாயிண்ட், 1 நாள் 500 பாயிண்ட், 1500 1600 பாயிண்ட். ஒரு மாதம் ரொம்ப மட்டும் ஈஸியாக பண்ணி விட்ருவாங்க பேங்க் நிஃப்டியில். 2 பேங்க் மட்டும் ஹியூஜாக போய் பண்ணும்போது எச்டிஎஃப்சியும் அதுக்கப்புறம் கோடாக்கியம். ஸோ இதை வச்சு கண்டிப்பாக நான் பேங்க் நிஃப்டி மேலே கொண்டு போயிடலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பொறுத்திருக்கும் பேங்க் நிஃப்டியில் எவ்வளோ டிப்பு கிடையாது நீங்கள் போய் பண்ணுறதா என்ன பொறுத்திருக்கு நல்லது. கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, ஏன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, இங்கேருந்து இங்கே திருப்பி இங்கே திருப்பி கீழே திருப்பி மேலே திருப்பி கீழே இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. என்னை பொறுத்திருக்கும் இந்த ரேஞ்சு கீழே வந்தால் மட்டும் தான் செல் வரும். இந்த ரேஞ்சு கீழேனா 35-36 கிட்ட இருந்தால் தான் செல் வரும். அதுக்கு கீழே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள் பேங்க் நிஃப்டியில். ஏன்னா கொஞ்சம் க்ரூஷியலாக இருக்க மாதிரி இருக்குது. இருந்தாலும் கொடாக்கில் பைங்கில் இருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் HDFC அப்புறம் ஐசிசியில் ரொம்ப ஹெவியாக ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருக்கு ஐசிசியில். ஏன்னா ஐசிசி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையர் ஆச்சு, கிட்டத்தட்ட 700 மேலே போனதுனால ப்ராஃபிட் புக்கிங் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொடாக்கில் கை வச்சிருக்காங்க. கொடாக் வந்து 1840 இருக்குது. ஆல்ரெடி நம்ம சொல்லி 2000 போகணும், 1760-740 இருக்கும்போது சொல்லியிருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம சொல்லி ஒரு 80 பாயிண்ட்ஸ் நேர் இருக்குது. பட் ஆனால் 2000 கண்டிப்பாக போகும். ஒன்ஸ் கொடாக்கோட பையிங்கில் வெள்ளம் முடிச்சு 2000 ஆச்சுன்னா அடுத்து அவங்க கை வைக்கிறது இந்தியன் பேங்க், HDFC பேங்க்கில் கை வைப்பாங்க. HDFC பேங்க் 1700 போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையராக இருக்குது. ஸோ HDFC பேங்க் அக்குமுலேட் பண்ணுறேன் நினைக்கிறவங்க தாராளமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஒரு ட்ரேடபிளாகவே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வேவிலே இல்லை, கீழே போது மேலே வருது, அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. அக்ரஸிவாக என்ட்ராடி பண்ண மட்டும் அவங்களோட ஓனாக ஏதாவது என்ன சொல்கிறது பிளான் பண்ணி அவங்க எந்த மாதிரி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, மற்றபடி மற்ற எல்லாரும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வெளியே இருக்க வெயிட்டிங் வெளியே இருந்த வெடிக்கு பார்த்து ரொம்ப சேஃபராக ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா, செக்டர் வைஸ் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 4 செக்டர் தான் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. மெட்டல் வந்து கொஞ்சம் நான் நெகட்டிவாக எதிர்பார்த்துருக்கேன். பட் ஆனால் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்கு மெட்டல். என்ன தெரியல, என்ன சொல்கிறது, கமாட்டிஸ் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆனால் மெட்டலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் கொஞ்சம் மெட்டல் செக்டர் ஃபுல்லாக பர்ஃபார்ம் நல்லா பண்ணுது. அதுமாதிரி மீடியா செக்டர் ஆக்சுவலாக ரியாலிட்டி முடிச்சுட்டு மீடியா செக்டரில் கூந்துருக்காங்க இப்போ பையிங்கில். இவங்க அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த வீக் முடிஞ்சாலும் நெக்ஸ்ட் வீக்ல வந்து PUC பேங்க்கும் ஃபார்மா செக்டரும் உள்ள வந்து பை பண்ண ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த 2 செக்டர் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. என்ன பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் தான் வந்து உள்ள போகிறது மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ஹையராக இருக்குது. ஓகேங்களா, அந்த 2 செக்டர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எஃப்ஐடிஐ டேட்டா பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1400 கோடி பாசிட்டிவ் இருக்காங்க. டிஏ ஒரு 5,550 கோடி கிட்ட நெகட்டிவாக இருக்காங்க. ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு 900 கோடி கிட்ட பாசிட்டிவாக தான் இருக்காங்க டோட்டல் மார்க்கெட்டில். எஃப்ஐ ஸ்டில் ஒரு நாள் பை பண்ணுறாங்க, ஒரு நாள் செல் பண்ணுறாங்க. கன்சிஸ்டண்டாக வந்து ஒரு 3 நாள் 4 நாள் பையில் இருக்க மாட்டாங்க எஃப்ஐ. கன்சிஸ்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் செல்லிங்கில் இருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லை, ஒரு நாள் பை, ஒரு நாள் செல், ஒரு நாள் செல், ஒரு நாள் பை, இப்படி மாறி மாறி ஒரு என்ன சொல்கிறது ஒரு குழப்பமாகவே போயிட்டு இருக்காங்க. பிரேக் பண்ணுமா 70,400-500 மேலே போகுமா, இல்லை 70,000 பிரேக் பண்ணி கீழே வருமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல. அந்த ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முடிவு வந்து கரெக்டாக எடுக்க முடியல. சாரி, சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு, சாரி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா
பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து ஸ்டில் பையில் இருக்கிறது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கொடாக்ல தான் கை வச்சிருக்கேன் கண்டினியூஸ் இப்பயும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கொடாக் மட்டும் தான் பாசிபிள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே ரெட்டு தான் இருக்குது. ஸோ கொடாக்ல ரொம்ப ஹையராக பையில் இருக்குது. ஸோ கொடாக்கை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் பையில் ஆள் அப்படின்றதுக்காக கொடாக் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி அதிகமாக உள்ள போது பை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கொடாக்ல ஃபோக்கஸ் பண்ணுறது ஹெச்டிஎஃப்சி பேங்க் நெக்ஸ்ட் கை வைப்பாங்க. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது எனக்கு பெட்டராக இருக்கும். இப்போதைக்கு எஸ்பிஐயில் இப்போதைக்கு உள்ளே போவாங்களா இல்லைன்னு தெரியல, ஏன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவலாக இல்லாத மாதிரி இருக்குது. 430 4:45 இல்லை 450 மேலே போனால் தான் எஸ்பிஐயில் உள்ளே வந்து பை பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு பை பண்ணுவாங்க தெரியல, ஏன்னா எஸ்பிஐ வந்து எல்லாரும் டார்கெட் கொடுத்துருந்தாங்க ஹையா. ஸோ அதனால் அந்தளவுக்கு அது மூவ் ஆகுமான தெரியல எக்ஸாக்டாக, பட் ஆனால் கொடாக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் மூவ் ஆகுது, பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஆகிறது. ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா. யா அடுத்து வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். யா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டீடெயில்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த நிஃப்டியில் பாருங்கள் இந்த ரெண்டு செக் பிரைஸ் ரெண்டு செக் பிரைஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யா 16500 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏன்னா இந்த பையிங் அதிகமாக நடந்துருக்கு. இந்த பக்கம் 18000 கால் ஆப்ஷனில் 18000 அதிகமாக நடந்திருக்கு, ஏன்னா இந்த பக்கம் பையன் ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு. என்ன ரீசன் பையன் அதிகமாக அதிகமாக நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எந்தெந்த செக் பிரைஸ் ரொம்ப அதிகமாக ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா 17300 இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸ்லையும் அதிகமாக செல் அடிச்சுட்டு 16500 புட் ஆப்ஷன் பை பண்ணிருக்காங்க. ஸோ மார்ஜின் பெனிஃபிட்டுக்காக அதே மாதிரி கால் ஆப்ஷன் சைடு வந்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. எதுனா 17400 17500 இந்த ரெண்டுமே ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சை விட்டு தாண்டது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். இதை செல் பண்ணிட்டு அதுக்கு அகேஸ்ட்டாக 18000 கால் ஆப்ஷன் பை பண்ணி மார்ஜின் ஹெட்ஜ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னென்னா அதை காட்ட பாருங்கள். ரொம்ப ரொம்ப இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிருக்காங்க ரெண்டுமே ஈக்குவலாக, புட் ஆப்ஷன் சரி கால் ஆப்ஷன் சரி எந்த அளவுக்கு ஈக்குவலாக ஓப்பன் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக ஓப்பன் பண்ணிருக்காங்க பயங்கரமாக. ரெண்டு சைடும் வந்து ஈவனான ஃபைட்டில் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு தெரியும் இந்த வீக் ஒரு கன்சல்டேட் வீக்காக முடியலாம், மேபி 100 பாயிண்ட் மேலேயோ 100 பாயிண்ட் கீழேயோ மேக்ஸிமம் க்ளோஸ் ஆகுது பாசிபிலிட்டி இருக்குது. அதை தாண்டி பொறுத்தவரை பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா வந்து ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம வந்து புட் ஆப்ஷன் சைடு கால் ஆப்ஷன் சைடும் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் எந்த சைடு விழுகும் அப்படின்ற மாதிரி ஒரு பேனிக்கே இல்லை உங்களுக்கும், ஏன்னா ஆப்ஷனோட ப்ரீமியம் கொஞ்சம் நார்மலாக இருக்கனால ரெண்டு பக்கம் செல்லிங் அடிச்சு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க, அதே டைமில் ஸ்ட்ராங்கில் எடுக்கிறாங்க, நிறைய பேர் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல் ட்ரீட் பண்ணுறது நல்லது என்ன பொறுத்த வரைக்கும். இது நிஃப்டி, இது நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சினா 500 கிராஸ் பண்ணாது, ஏன்னா 350 இருந்தாலும் 450 வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம், சேஃபாக ப்ளே பண்ணுறது 500 ப்ளே பண்ணலாம் ஓகேங்களா. புட் ஆப்ஷன் சைடு 1700 ப்ளே பண்ணால் எனக்கு பொறுத்த ரொம்ப ரொம்ப சேஃப், ஏன்னா ஒரு 100 புள்ளி கீழே வந்துட்டாவே ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வந்துடும், அடுத்த 100 புள்ளி சடனாக விழுது பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ 350 ஒரு 200 250 வந்தால் கூட நீங்கள் செல் பண்ண 1700 வந்து ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. ஸோ அதனால் இந்த ஏரியாவில் செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம் ஈஸியாக எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. நிஃப்டி தான் இப்படி இருக்குது, பட் ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் ரொம்ப ஹெவியாக ஓப்பன் பண்ணிருக்காங்க, புட் ஆப்ஷன் சைடு வந்து பேனிக்ல தான் இருக்காங்க. பாருங்க ஸ்டாண்டர்ட் வந்து 36500 தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, கால் ஆப்ஷன் வந்து 22 லட்சம் இருக்குது, 21 லட்சம் இருக்குது கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ஆனால் 14 லட்சம் தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து எது புட் ஆப்ஷன் வந்து அதிகமாக செல் பண்ண விரும்பல, ஏன்னா வந்து கீழே போனால் விழுகலாம்னா அதனால வந்து நாங்கள் வந்து செல் பண்ண விரும்பலன்ற மாதிரி இருக்காங்க. இதுக்கப்புறம் 36500க்கப்புறம் 36 பாருங்கள் அதே மாதிரி தான், ரொம்ப ரொம்ப சொல்கிற அளவுக்குலாம் பெருசாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் ஓப்பன் ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இதை காட்டு பாருங்க யார் 36000 புட் ஆப்ஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட 10 லட்சம் ஓப்பன் ட்ரெஸ் தான் இருக்குது, அந்தளவுக்கு அதிகமாக இல்லை. ஆனால் இதே கால் ஆப்ஷன் பாருங்கள் 37000 கால் ஆப்ஷன் 15 லட்சம் இருக்குது கிட்டத்தட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க புட் ஆப்ஷனோட கால்குலேஷன் பண்ணும்போது, உங்களுக்கு இதை பார்த்தே தெரியும் எதுனா அது பாருங்கள். யா இந்த கிராஃப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஹைட்டு எல்லாமே இது எல்லாமே கிராஃப் எல்லாமே ஏன்னா அந்த ஓப்பன் பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீச் ஆகிறதுனால ரொம்ப அக்ரெசிவாக ஓப்பன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் புட் ஆப்ஷன் சைடு பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் வந்து கால் ஆப்ஷனோட கேண்டில்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு, ஏன்னா புட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க, கீழே விழுந்துச்சு அப்படின்னா நான் வந்து இந்த மில்லில் போய்டும் 0 பண்ணி க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியாது, அதனால் ரிஸ்க் வேணுன்றதுனால புட் ஆப்ஷன் ரொம்ப கம்மியாகும், கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹையாகும் செல் அடிச்சிருக்கேன் கண்டினியூஸாக மார்க்கெட்டில் ஓகேங்களா. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 37000 கொஞ்சம் சேஃபாக இருக்கும், புட் ஆப்ஷன் சைடு 36000 சேஃபாக இருக்கும், இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் கண்டிப்பாக. இதுக்கு தாண்டி பொறுத்த பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா. ஆனால் இந்த ரேஞ்சில் எங்கே வேணால் க்ளோஸ் ஆகலாம், எக்ஸாக்ட் இங்கே தான் க்ளோஸ் ஆகலாம் ஒருத்தம் கிடையாது ஓகேங்களா. யா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம், ப்ரீமியம் என்னதுன்றது நிஃப்டியில் காட்டுறோம் பாருங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியும். யா அடுத்த மணி வந்து பார்த்தீங்கன்னா 17350 அதில் புட் ஆப்ஷன் வந்து 72 இருக்குது, கால் ஆப்ஷன் 84 இருக்குது, கால் ஆப்ஷன் 82 இருக்குது, ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 156 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஓகேங்களா. ஸோ 136 பாயிண்ட் தான் மேக்ஸிமம் மூவ் ஆகுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த 3 நாளைக்கு மேக்ஸிமம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றும். ஸோ ஸ்ட்ராடில் இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் அப்படியே சொன்ன மாதிரி தான் புட் ஆப்ஷன் 12 ரூபா இருக்காங்க ப்ரீமியம், இது தாராளமாக எடுக்கலாம் புட் ஆப்ஷன் சைடில், ஏன்னா இது கொஞ்சம் சேஃபாக சொல்லாக இருக்கும். கால் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15000 கொடுத்துக்கலாம் கால் ஆப்ஷன் இது எடுக்கலாம். ஸோ ரெண்டுமே கலெக்ட் பண்ணினா 35 பாயிண்ட் மேலே 36 பாயிண்ட் மேலே இருக்குது. ஸோ கால் ஆப்ஷன் சைடு ஒரு 3 ரூபா ப்ரீமியம், புட் ஆப்ஷன் சைடு ஒரு 3 ரூபா ப்ரீமியம் பண்ணாலும் 3 6 36 ரூபாவில் 6 ரூபா பிசம் 30 பாயிண்ட் இருக்கும், 1500 ரூபா இதுக்கு மார்ஜின் வந்து ஒரு 50000 தேவைப்படும், 50000 1500 ரூபான்றது 3% ரிட்டர்னு. ஸோ இதை கண்டிப்பாக எடுத்து பண்ணுறது தான் பண்ணலாம், அதாவது பொசிஷன் ட்ரேட் பண்ண போகிறேன் நான் இன்ட்ராடே பண்ணாமல் பொசிஷன் எடுத்து பண்ண போகிறேன் அடிக்கடி நான் இன்ட்ராடே பண்ண வர மாட்டேன் அப்படின்றவங்க இந்த இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு ஒரு டீசனான ரிவார்டு தான் பொறுத்திருக்கோம் ஓகேங்களா. அடுத்து பேங்க் நிஃப்டி, யா பேங்க் நிஃப்டின்னு சொல்லி பார்க்கும்போது 37000 நான் சொல்லியிருந்தேன், ஆனால் இருந்தாலும் 37000 ஓப்பன் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 லட்சம் ரொம்ப அதிகமாக வந்து ஓப்பன் ட்ரெஸ் இல்லை, இதை விட வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதிலே பார்க்க 21 லட்சம் ஓப்பன் ட்ரெஸ் இருக்குது, ஆனால் 37000 14 லட்சம் தான் இருக்குது. எப்பவுமே அடுத்த மணியோட அவுட் ஆஃப் தமிழில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் ஓப்பன் ட்ரெஸ் மோஸ்ட்லி பண்ணுறாங்க, ஏன்னா அந்த மார்க்கெட் வராது அதனால் ஓப்பன் ட்ரெஸ் அதிகமாக பண்ணலான்னு, பட் ஆனால் இப்போ வந்து அடுத்த மணிலே ஓப்பன் ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால்
இந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணுறது கஷ்டம், 36,500 கிராஸ் பண்ணி போகாது மேலே மார்க்கெட்டு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க பையர் கால் ஆப்ஷன் செல்லு, சாரி ஆப்ஷன் ப்ரைட்டர்ஸ்லாம். ஸோ அதனால் இந்த இடத்துல ரொம்ப அக்ரெசிவாக அடிச்சிருக்காங்க செல்லு. ஸ்ட்ராடல் கூட எடுத்துப்பாங்க, இதில் ஸ்ட்ராடல் பாருங்கள், 238 கால் ஆப்ஷன், 239 புட் ஆப்ஷன், ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா 500, 560, 570 பாயிண்ட் ஆல்மோஸ்ட். ஸோ 570 பாயிண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் ஓகே தான், நல்ல ப்ரீமியம் தான் என்ன பொறுத்திருக்கு. தாராளமாக ஸ்ட்ராடல் கூட எடுத்துனா எடுக்கலாம், ஏன்னா வந்து 270 பாயிண்ட்ல 220, 250 பாயிண்ட்ல நாளைக்கு க்ளோஸ் ஆனால் கூட உங்களுக்கு லாஸ்ட்ல க்ளோஸ் ஆகாது, ப்ராஃபிட்ல க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும், ப்ரீமியம் அதிகமாக இருந்தனால. ஓகேங்களா, கால் ஆப்ஷன் சைடு 37 கால் ஆப்ஷன் தாராளமாக எடுத்து செல் பண்ணலாம், அதுவே 65 கிட்ட இருக்கு. ஓகேங்களா, கால் ஆப்ஷன் சைடு. புட் ஆப்ஷன் சைடு சொல்லி பார்க்கும்போது யா புட் ஆப்ஷன் சைடு கொஞ்சம் சேஃபராக இருக்கிறதுனால 36,900 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அது ஒரு 55 இருக்குது, புட் ஆப்ஷன் ஒரு 55 இருக்குது, கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 65 பாயிண்ட். ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் 10 ரூபா ப்ரீமியம் பை பண்ணுற 100 பாயிண்ட் உங்களுக்கு 2,500 இதுவும் அதை தேவைப்படும், 2,500 ப்ராஃபிட் எடுத்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5% ரிட்டர்ன் கிடைக்கிறது பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும், பயமுறுத்தும். ஸோ அந்த பயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேங்க் நிஃப்டி உள்ள போகலாம், அப்படி இல்லை என்னால் பயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் போய் ப்ளே பண்ணுறது எனக்கு சேஃப், நிஃப்டி அந்த அளவு வாலட்டைல் ஆகாது பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு, வாங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.